எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய ஆசைகள் எதுவாயினும் அது விரைந்து நிறைவேற செய்யக்கூடிய ஒரு எளிமையான தாந்திரீக பரிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்தீர்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நிச்சயம் எப்படிப்பட்ட ஆசையாயினும் அது நிறைவேறும். அதாவது குறிக்கோளுடைய நியாயமான எந்த ஒரு ஆசையும் நிச்சயம் நிறைவேறும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. இதை ஒரு பரிகாரம் அப்படிங்கிறத விட ஒரு பிரார்த்தனையான வழிபாடு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பரிகாரம் அப்படிங்கிற பட்சத்தில் பல நேரங்களை ஒதுக்க வேண்டும் மற்றும் சில தொகைகளை அதற்காக ஒதுக்க வேண்டும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு பிரார்த்தனை மட்டும்தான். கூட இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சாலே போதும், நிச்சயம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். முதல்ல நம்மளுடைய ஆசை நியாயமானது தானா அப்படிங்கிறத நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட பதிவுகள் நம்மளுடைய சேனலில் நிறைய நாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்குற அன்பர்கள் கேட்குறது என்னென்னா, எனக்கு வந்து மிகப்பெரிய அளவில் கோடீஸ்வரன் ஆக முடியுமா, வேலைக்கே போகாமல் வீட்டில் உட்காந்துக்கிட்டே நான் வந்து செல்வந்தன் ஆக முடியுமா, இதை செஞ்சால் நடக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆசைகளுக்கும் அளவுண்டு. புத்தர் சொல்லியிருக்காரு, ஆசையே அனைத்து துன்பத்திற்கும் காரணம் அப்படின்னுட்டு. அதே நேரத்தில் ஆசைப்படு பேராசைப்படாதே அப்படின்னு முன்னோர்கள் சொல்கிறாங்க. அதன்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, நம்மளுடைய ஆசை நமக்கு தகுதியான ஆசையா, நமக்கு நியாயமான ஆசையா, நம்மளுடைய நிலைமைக்கு அது சரியான ஆசையா அப்படிங்கிறத கண்டிப்பாலும் நீங்கள் அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு நாம் இந்த ஒரு விஷயத்தை செய்யணும். எந்த ஒரு பிரார்த்தனையுமே எந்த ஒரு பரிகாரமுமே எந்த வாழ்க்கையை ஒரு நொடியில் மாற்றிவிடாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை அந்த பரிகாரத்தின் மூலமாக எப்படி வந்து மாறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எண்ணங்கள் தான். இந்த பரிகாரத்தை செய்கிறோம், இதன் மூலமாக நம்மளுடைய வாழ்வு வெற்றியடையும் அப்படின்ட்டு நம்மளுடைய ஆழ்மனதிலே பதிந்து விட்டது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நிச்சயம் அது வந்து வருங்காலத்தில் அந்த எண்ணமே உங்களுக்கு அனைத்து காரியங்களிலும் வெற்றி தரும். அனைத்திற்கும் ஆழ்மனமே காரணம். அதாவது சொல்லுவாங்க இல்லையா, நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் அப்படிங்கிற மாதிரி, தெய்வம் எங்கேயும் இல்லை, உங்களுக்குள்ளே தான் இருக்கிறது. அந்த தெய்வத்தை எழுப்புவதற்கு உண்டான ஒரு அற்புதமான விஷயங்கள் தான் இந்த பரிகார முறைகள். சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மனதிலே தூங்கி கொண்டிருக்கக்கூடிய பல அரிய சக்திகளை வெளியே எழுப்பி உங்களுடைய காரியங்களை சாதனை புரிய வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றலையும் உத்வேகத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஒவ்வொரு ஆன்மீக தகவல்களுமே. இந்த பிரபஞ்சத்திலே நிறைய சக்திகள் பரவி கிடக்கிறது. இந்த பிரபஞ்ச சக்தியை பார்த்தீங்க அப்படின்னா, இதை வச்சுட்டு நம்மளால் நிறைவேற்ற முடியாத விஷயங்களே கிடையாது. பிரபஞ்ச சக்தி என்பது மிகப்பெரிய ஆசையாக இருந்தாலும் சரி, அதை வந்து ஒரு நொடியில் நிறைவேற்றி கொடுக்கும் ஒரு அற்புதமான சக்தி பிரபஞ்ச சக்திக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட பிரபஞ்ச சக்தியை நாம் முதல்ல உணர வேண்டும், அதன் பின்பு அதை நாம் வசியப்படுத்த வேண்டும், அதன் பின்பு நாம் வந்து பயன்படுத்த வேண்டும். இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர். பழங்காலத்திலிருந்தே இந்த பிரபஞ்ச சக்தியை அடைவதற்காக தான் நம்மளுடைய முன்னோர்கள் பலவிதமான விஷயங்களை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதில் முக்கியமாக சொல்கிறது, காலையில் எழுந்துறீங்க அப்படிங்கிறதே அதுக்கு ஒன்று தான். அதில் முக்கியமான ஒரு காரணி தான். அதாவது காலையில் எழுந்திருச்சு ஒரு ஆழ்ந்த தியானம் செய்தோம் அந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் அப்படின்னாலே பிரபஞ்ச சக்தி நம்மளுடையே வந்து சேரும். அதே மாதிரி கோவிலுக்கு போகிறது, விசேஷமான தொன்மையான ஆலயங்களுக்கு சென்று அங்கு சென்று அந்த ஆலயத்தில் வழிபாடை நிகழ்த்துவதின் மூலமாகவும் நம்மளுக்கு அந்த பிரபஞ்ச சக்தி நம்மடையே கிடைக்கிறது. நீங்கள் இந்த விஷயத்தை நல்லா உணரலாம் பாருங்கள். உங்களுடைய வீட்டில் ஒரு அரை மணி நேரம் ஒரு அமைதியாக உட்காந்து பாருங்கள். அருகில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆலயம் சென்று அங்கே ஒரு அரை மணி நேரம் உட்காந்துட்டு வாங்க. இரண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நீங்கள் உடனே அறிந்து கொள்வீர்கள். இடத்திற்கு தகுந்தாற்போல் அதனுடைய சக்திகள் மாறுகிறது. அங்கு பிரபஞ்ச சக்தியினுடைய ஆற்றல்கள் அதிக வண்ணம் இருக்கிறது. இப்பொழுது சொல்லக்கூடிய இந்த மிகச் சுலபமான பரிகார முறைக்கு உங்களுக்கு என்ன தேவைன்னா, ஒரு பொட்டி தேவை. இந்த பெட்டியானது காற்று புகாத ஒரு பெட்டியாக இருக்க வேண்டும், சிறிய அளவிலான பெட்டியாக இருக்க வேண்டும், உலோகத்தாலான பெட்டியாக இருக்க வேண்டும். உலோகம் அப்படின்னு சொல்கிறச்சே இரும்பு தகரம் பித்தளை இந்த மாதிரியான உலோகத்தாலான பெட்டி உங்களுக்கு தேவை. இந்த பெட்டியில் நாம் வந்து இரண்டு பொருட்களை வைக்க போகிறோம். இந்த இரண்டு பொருட்களுமே அற்புதமான சக்தியினை கொண்டது, மருத்துவ குணங்களை கொண்டது. அதில் முதல்ல வைக்க போகிற ஆன்மீக பொருள் என்னென்னா, அருகம்புல். அருகம்புல் என்பது விநாயக பெருமானுடைய அருள் பெற்ற ஒரு அற்புதமான புல் இல்லையா. அதாவது சொல்லுவாங்க இல்லையா, விநாயகரினுடைய அந்த சூட்டை தணிப்பதற்காக அருகம்புல் வச்சாங்க அப்படின்ட்டு. அப்படி
உடல் குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது அருகம்புல். விநாயகருக்கு நாம் வந்து ஒவ்வொரு சதுர்த்தி என்றும் அருகம்புல் சாற்றி நாம் வழிபாடை மேற்கொண்டோம் அப்படின்னா நிறைவேறாத ஆசைகள் எதுவாயினும் அது விரைந்து நிறைவேறும். மனை, மக்கள், செல்வம் இது அத்துணையும் வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு அருகம்புல்லை கிள்ளி எடுத்துக்கொண்டு வர வேண்டும். இந்த ஒரு கைப்பிடி அருகம்புல் வந்து யார் எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறதுலையும் சில விஷயங்கள் இருக்கு. சம்பந்தப்பட்ட நபர் யார் இந்த விஷயத்தை செய்கிறாரோ, எவருக்கு தேவை இருக்கிறதோ அந்த நபர் தான் அந்த அருகம்புள்ளை கிள்ளி எடுத்துக்கொண்டு வர வேண்டும். ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கொண்டு வர வேண்டும். மற்ற நபர்கள் வந்து இவங்களுக்காக செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா செய்யக்கூடாது. யாருக்கு இது இந்த பரிகாரத்தினால பலன் கிடைக்க வேண்டுமோ அவர்கள் தான் செய்ய வேண்டும். இதை நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். அருகம்புல் வந்து எல்லா இடங்களிலும் பரவி காணப்படுகிறது. கிராமங்களிலும் சரி, நகரங்களிலும் சரி, எல்லா இடத்திலும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதன்படி பார்த்தோம் என்றால் ஒரு கைப்பிடி அளவிலான அருகம்புல்லை எடுத்து அந்த காற்று புகாத உலோக பெட்டியிலே போட்டுக்கொள்ள வேண்டும். இதனோட வந்து ரெண்டாவது பொருளை நாம் வந்து சேர்க்க போகிறோம். இந்த ரெண்டாவது பொருள் என்னென்னா மஞ்சள். இந்த மஞ்சள் என்பது பொடியாகத்தான் இருக்க வேண்டும். மஞ்சளில் நிறைய மஞ்சள் இருக்குது. கஸ்தூரி மஞ்சள், விராலி மஞ்சள், குண்டு மஞ்சள் இப்படின்ட்டு நிறைய மஞ்சள் இருக்கிறது. இதில் எந்த மஞ்சளாக இருந்தாலும் சரி, மஞ்சள் கிழங்காக வாங்கி கொண்டு வந்து இடித்து அந்த பொடியை தான் நாம் அதில் போடணும். மஞ்சள் கிழங்காக நாம் போட வேண்டாம். இப்பொழுது இந்த பொட்டியிலே என்னென்ன பண்ணியிருக்கோம், அருகம்புல் வச்சுருக்கோம், அதில் வந்து மஞ்சள் கொஞ்சம் தூவியிருக்கோம். இதோட ஒரு வெள்ளை காகிதத்தை எடுத்துக்க போகிறோம். இந்த வெள்ளை நிற காகிதத்தில் என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்களுடைய ஆசைகள் எது அப்படிங்கிறத எழுதி கொள்ள வேண்டும். எப்படி கடிவாளமிட்ட குதிரை ஒரே திசை நோக்கி பயணிக்கிறதோ அதே போல் எப்பொழுதுமே உங்களுடைய சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி கொள்ளுங்கள். மற்றும் ஒரே ஒரு ஆசையை நோக்கி தொடர்ந்து பயணம் செய்தீர்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஆசையை குறிக்கோளை நீங்கள் விரைவாக வெற்றி கொள்வீர்கள். அதன்படி பார்த்தோம் என்றால் அந்த வெள்ளைத்தாளிலே ஒரே ஒரு நியாயமான நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான ஆசையை எழுதி கொள்ள வேண்டும். ஒரே ஒரு ஆசை தான் நீங்கள் எழுதணும். இப்படி எழுதிட்டு அந்த வெள்ளை நிறத்தால் மடித்து கொள்ளுங்கள். இப்படி மடித்து கொண்டு அதை அந்த பொட்டியில் வைங்க. இப்படி பொட்டியில் வச்சுட்டு அதை வந்து நல்லா அந்த பொட்டியை நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு அந்த பெட்டியை வந்து உங்களுடைய பூஜை ரூமில் வச்சுக்கோங்க. இப்படி பூஜை ரூமில் வச்சுட்டு உங்களுடைய ஆசை நிறைவேறும் வரை இந்த பொட்டியை நீங்கள் திறந்து பார்க்க கூடாது. அதே நேரத்தில் நான் இப்படி செஞ்சேன், நான் இந்த மாதிரி ஆசையை வந்து அந்த சீட்டில் எழுதி அந்த பொட்டிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன் அப்படிங்கிற தகவலையும் யார் இடத்திலும் சொல்லக்கூடாது. உங்களிடத்திலேயே பர்சனலாக வச்சுக்கோங்க. இப்படி நாம் அந்த பொட்டியில் அந்த சீட்டையும் அந்த அருகம்புலையும் மஞ்சளையும் வச்சு பூஜை அறையில் வச்சுட்டு தினசரி வழிபாடு நிகழ்த்தும் போது அந்த பொட்டிக்கும் தீபதூபம் காட்டி நீங்கள் வழிபாடு நிகழ்த்திட்டு வாங்க. சிறிது காலம் செஞ்சுட்டு வாங்க. நிச்சயம் குறுகிய காலத்திலேயே உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். உங்களுடைய ஆசைகள் நிறைவேறிய உடன் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சீட்டு மற்றும் அருகம்புல் மற்றும் அந்த மஞ்சள் இதெல்லாம் வந்து எடுத்துட்டு ஓடக்கூடிய தண்ணீரிலே நீங்கள் விட்டுவிட வேண்டும். அல்லது ஏதாவது ஒரு நீர் நிலையிலே விட்டுவிட வேண்டும். கிணறு, குட்டை, ஆறு, குளம் இந்த மாதிரி இடத்துல நாம் விட்டுவிட வேண்டும். இப்படி செய்தீர்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படிப்பட்ட நிறைவேறாத ஆசையும் நிச்சயம் நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாக பார்க்கப்படுகிறது. இந்த ப்ரொசீஜர் செய்யும்போது எந்த தெய்வத்தை நாம் வணங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகரை வணங்கலாம். இப்படி நாம் அந்த பொட்டியில் வந்து இந்த பொருட்களை வச்சு பூஜை அறையில் வச்சு தினமும் காலையில் வழிபாடு நிகழ்த்தும் போது விநாயக பெருமானுடைய மந்திரங்களை சொல்லி நாம் அந்த வழிபாடை நிகழ்த்தலாம். விநாயக பெருமானை மனதார மனதில் தியானம் செய்து அவருடைய காயத்ரி மந்திரம், அவருடைய மூல மந்திரம் ஆகியவற்றை சொல்லி நீங்கள் வந்து விநாயக பெருமானை மனமார வணங்கி நீங்கள் வழிபாட்டை நிகழ்த்தலாம். நிச்சயம் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். சில பேர் கேட்பாங்க ஆண்கள் செய்யலாமா பெண்கள் செய்யலாமா அப்படின்னுட்டு. யாருக்கு தேவை இருக்கிறதோ, இப்போது எனக்கு தேவை அப்படின்னா அதை நான் தான் பண்ணணும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தேவை அப்படின்னா சம்மந்தப்பட்ட பெண் அவங்க தான் செய்யணும். அப்படி தேவைப்படுவோர் இதை வந்து செஞ்சு பாருங்க. நிச்சயம் நல்ல ஒரு மாற்றம் நிகழும், சீக்கிரமாக நிறைவேறும். குறைஞ்சது ஒரு 90 நாளைக்குள்ளேயே உங்களுடைய விருப்பம் நிச்சயம் அந்த சீட்டில் என்ன எழுதி வச்சிங்களோ அது வந்து தடை இல்லாமல் வெற்றிகரமாக நடந்து முடியும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமும் இல்லை. நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் மிகப்பெரிய ஒரு அற்புதமான பரிகார முறையை பற்றி பார்த்தோம். நிச்சயம் உங்களுக்கு இது பயன் தரும் வகையில் இருந்திருக்கும் என நம்புகிறோம். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.